ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்துல மோடி என்ன பேசினாரு, தமிழ்நாடு எவ்வளவு பணிவா பேசிட்டு போனாரு, பவ்யமா பேசிட்டு போனாரு. அவரு குனிஞ்சு கும்பிடுறதே வந்து ரொம்ப பவியத்தை காட்டுச்சு. வளர்ச்சியின் நாயகன் தான் சொன்னாரு, வளர்ச்சி விக்ஷித் பாரத் விஷன் 2047. இதை தாண்டி தமிழ்நாட்டில் எதுவுமே பேசலைங்க. கச்சத்தீவை மீட்கலாம் அவர் காமெடி பண்ணாரு, அதை பத்தி அதுக்கு பிறகு தேர்தல் அறிக்கையில கூட காணும். பசுவை புனிதமாக வணங்குகிற மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்ல பூர்வாஞ்சல் பகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவரு இப்படி பேசுறாரு. இப்ப தென்னிந்தியா வெர்சஸ் வட இந்தியான்னு பிரிவினையை ஏற்படுத்துறதே பிரதமர் தான் சொல்லும் போது இந்த அளவுக்காக ஒரு ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறதா தான். ஆனா இன்னைக்கு வந்து அந்த தோல்வி முகம் வர வர பிரதமரோட பேச்சுல ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. நிறைய ஃபைல்கள் வந்து எரிக்கப்படுதுங்க. புதுடெல்லியிலயும் சரி, ஐடி ஃபைல் எரிச்சிருக்காங்க, ஹோம் மினிஸ்ட்ரி ஃபைல் எரிச்சிருக்காங்க. அது பெரிய பரபரப்பா இருக்கு டெல்லியில. சாலையோரத்து கோயில கூட நம்ம அகற்ற முடியாதுங்க, அதுக்கெல்லாம் கோர்ட் இருக்கு. சாதாரண சாலையோரத்துல ஆக்கிரமிப்பு கோயில் எத்தனையோ வந்து சாலை விரிவாக்கத்துக்கு அகற்றணும்னு வரும்போது கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கிட்டு வராங்க. அன்றாடம் பாக்கலாம் இதை. அப்ப அவ்வளவு பெரிய ராமர் கோயிலை எப்படி இடிக்க முடியும், அது எப்படி பூட்ட முடியும்? சரி, சீதைக்கு கோயில் கட்ட போறாங்களே, எங்க கட்ட போறாங்க? அயோத்தியில இடம் கிடையாது. சீதைக்கு வந்து கோயில் இருக்குங்க. முக்கியமைச்சர் கட்கரி அவர் எங்க போனாரு? அவர் நாக்பூர்ல முதல் கட்ட தேர்தல் அவரோட தொகுதி நாக்பூர் தொகுதியில முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு சைலண்ட், மயான அமைதி. ஏன்னா மோடி வராது, வரமாட்டார் அப்படிங்கும் போது மெஜாரிட்டி இல்லைன்னா மோடி அமித்ஷாக்கு மரியாதை இல்லை. அப்போ பிஜேபியை கைப்பற்றுவதற்கு பல தரப்பு தயாரா இருக்கு. சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரம், ரேபரேலி அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, பிரியங்கா காந்தியோட ரோட் ஷோ வீடியோஸ் எல்லாம் பெரிய எழுச்சி தெரியுது. அப்ப இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பிரியங்கா காந்தி ஆனது காரணம் என்ன? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், மோடி அவர்களின் பேச்சு அப்படின்றது இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் ஒவ்வொரு விதமான பேச்சு அப்படின்றது இருக்கு. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியர்கள் வந்து உத்தரப்பிரதேச மக்களை வந்து வாட்டி வதைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துரைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பேட்டி கொடுக்குறாரு, செய்தியாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு, நான் ஏன் பேட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. மோடி அவர்களின் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் மட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பிதற்றல் தான். என்ன காரணம்னா, வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு ஒரு மீனியல் ஜாப்ஸ், கட்டட தொழிலாளர்கள்லேருந்து மீன்பிடி தொழிலாளர் வரைக்கும் தென்னிந்தியா வாழ்வு தருது. உண்மையிலேயே வட இந்தியாவில் மோடி ஆட்சியில் தேனாரும் பாலாரும் பெருகி ஓடி இருந்தா ஏன் இவ்வளோ பேர் இங்கே வராங்க? கேரளாவுக்கு வராங்க, கர்நாடகாவுக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சின்ன சின்ன தொழில்கள்லாம் அவங்க இருக்காங்க, பானிபூரி விற்கிறது வரைக்கும். எங்கள் சின்ன கிராமத்தில் கட்டட தொழிலாளர்கள் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம், நாகப்பட்டினம் போனீங்கன்னா அந்த மீன்பிடி படகுகளில் அவங்க இருக்காங்க, முட்டை வரைக்கும் மீன்பிடி படகுகளில் இருக்காங்க, விவசாய தொழிலில் இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களை அவமதிக்கணும்னோ, இல்லை தமிழ்நாடு வந்து இந்த சனாதன பேச்சில் உத்தரப்பிரதேசத்தை அவமதிக்கணும்னோ மோடி சொல்லியிருந்தார்னா அது இங்கே தேர்தல் பிரச்சாரத்தோடய சொல்லியிருக்கலாமே. தென்னிந்தியாங்கிறது இன்றைக்கி ஒரிசாலேருந்து எடுக்கணுங்க. இப்போ ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது, பரப்புரை மோடி தான் பேசினாரு. அப்போ ஒரிசா வந்து அவமதிச்சிருச்சுன்னு சொல்லலையே. ராமருக்கு எதிராக ஜெகந்நாதருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் நவீன் பாபு, அதாவது நவீன் பட்நாயக் ஒரிசா முதலமைச்சர். அப்படிதான் அவர் குற்றச்சாட்டு வச்சாரு. அது போய் ஜெகநாதர் கோயிலை வந்து புனரமைச்சு பெரிய அளவு கட்டியிருக்காங்க. ராமர் கோயில் தரப்புழா ஒட்டினா அதுக்கு கொஞ்சம் முந்தையே அதுக்கு தரப்புழா நடத்திட்டாங்க. பூரி சங்கராச்சாரியார் ராமர் கோயில் தரப்புழாவை எதிர்த்தார், அது கட்டி முடிக்கப்படாத கோவில், நிறைவு பெறல, அதுல வந்து ஆகம விதிப்படிதான் நீங்க நிறுவனம், பிராண பிரதிஷ்டை எப்படி பண்ணலாம்னு ஒரு கேள்வி கேட்டாரு, போகல. சங்கராச்சாரியர்கள் எல்லாருமே போகல. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்துல மோடி என்ன பேசினாரு, தமிழ்நாடு எவ்வளவு பணிவா பேசிட்டு போனாரு, பவ்யமா பேசிட்டு போனாரு. அவரு குனிஞ்சு கும்பிடுறதே வந்து ரொம்ப பவியத்தை காட்டுச்சு. வளர்ச்சியின் நாயகன் தான் சொன்னாரு, வளர்ச்சி விக்ஷித் பாரத் விஷன் 2047. இதை தாண்டி தமிழ்நாட்டில் எதுவுமே பேசலைங்க. கச்சத்தீவை மீட்கலாம் அவர் காமெடி பண்ணாரு, அதை பத்தி அதுக்கு பிறகு தேர்தல் அறிக்கையில கூட காணும். கச்சத்தீவ் அந்த
அது டாக்குமெண்டே வந்து ராங் டாக்குமெண்ட்னு தினமலர் தான் செய்தி போட்டிருந்துச்சு. பிஜேபி ஆதரவு நாளையிட்டு அதுதான் செய்தி போட்டிருந்துச்சு. இன்னைக்கு வந்து இங்க தென்னிந்தியாவில தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு. வட இந்தியாவில உத்தரப்பிரதேசத்துல பூர்வாஞ்சல்ல நீங்க சொன்ன அந்த பிரச்சாரங்கிறது பூர்வாஞ்சல்ல நடந்திருக்கு. ஈஸ்ட் யூபி மாங்க ரொம்ப அது பூர்வாஞ்சல் தனி மாநிலமா வரணுங்கிறது கோரிக்கை. பிஜேபி ஆரம்பத்துல வந்து அது தனி மாநிலம் கொடுக்கணும், தெலுங்கானா மாதிரி தனி மாநிலமா பிரிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 10 வருஷத்துல அதுக்கு ஒரு திரும்ப கூட வெளிப்படல. பின்தங்கிய பகுதி அது முன்னேற்றணும். அங்க வந்து கொஞ்சம் இந்து மத ஆதரவு, அப்புறம் வந்து பசு பாதுகாப்பு, இந்த பீமார் ஸ்டேட் சொல்லுவோம்ல, பசுவை புனிதமாக வணங்குகிற மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்ல அது பூர்வாஞ்சல் பகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவரு இப்படி பேசுறாரு. இப்ப தென்னிந்தியா வெர்சஸ் வட இந்தியான்னு பிரிவினையை ஏற்படுத்துறதே பிரதமர் தான் சொல்லும் போது இந்த அளவுக்காக ஒரு ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சார், அந்த பத்திரிகையாளர்களை வந்து வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எப்பவுமே அந்த பேட்டின்றது அவருடைய செய்தியாளர் சந்திப்புன்றது அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 4-5 பத்திரிகையாளர்கள் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில வந்து நான் ஏன் கொடுக்கறது இல்லை, என்னுடைய பதில் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ல தான் நான் வந்து கொடுக்குறேன், இதுங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற இது இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. மீடியாவில் வந்து முன்ன மாதிரி இல்லை, அவங்கவுங்க தோணுன விஷயங்கள்லாம் தான் அவங்க எழுதுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி நம்ம பார்க்கணும் சார்? எந்த அச்சு ஊடகமா இருந்தாலும், நானும் எத்தனையோ வருஷம் அச்சு ஊடகத்துல பணிபுரிஞ்சவங்க, தலைவர்கள் பேட்டியை வந்து போடும் போது வரி பசகாம போட்டுருவோம். ஒண்ணு எல்லாத்தையும் வந்து டேப்டு வெர்ஷன் உண்டு. அப்ப வந்து இந்த டிவி ஊடகம் உங்க காட்சி ஊடகம் எல்லாம் இல்லாதப்ப நாளைக்கு வந்து அவங்க கருத்து திருச்சி போட்டாங்கிற குற்றச்சாட்டு ஒரு பெரிய தலைவர்களே அப்படி பல்ட்டி அடிப்பாங்க. அதனால எல்லாமே டேப்டு வெர்ஷன். அது போக முன்னாடியே ஒரு பிராக்கெட்ல அடைப்புக்குறியில போட்டுருவோம், இது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி, சோ தட் அவங்க பின்வாங்க கூடாதுங்கிறதுக்காக. அப்போ ஊடகம் தலைவரோட பேட்டியில எந்த வார்த்தையும் எப்பவுமே தெரிக்காது. அச்சு ஊடகம் அதுக்கான வழியே கிடையாது. காட்சி ஊடகம் உங்களுக்கு அப்படியே தலைவர் பேட்டியை ஒளிபரப்புது லைவ், அதுல எதுவுமே நம்ம செய்ய முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கருத்து தெரிவிக்கிறது அவங்கவுங்க உரிமை, என்ன நடக்குதோ அதை பற்றி கருத்து தெரிவிப்பது என்பது அவரவர்கள் பார்வை. என்னோட பார்வை வேறவா இருக்கும், உங்க பார்வை வேறவா இருக்கும். அப்ப அதையும் வந்து மோடி வந்து தன் பார்வையில் தான் உலகத்தை வந்து எல்லோருமே பார்க்கணும், இந்தியாவை எல்லா செய்தியாளர்களும் மோடி பார்வையில பார்க்கணும், மோடி முகக்கண்ணாடி மூலமா பார்க்கணும்னா அதை தான் கோடி மீடியான்னு சொல்றாங்க. கோடி மீடியாங்கிற டெர்மினாலஜி கொடுத்ததே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அதாவது எப்போதுமே மோடிக்கு வந்து சிங்கி தட்டிட்டு இருக்கிற, ஜாலரா தட்டிட்டு இருக்கிற ஊடக கூட்டம் இது கோடி மீடியா. கோடி மீடியா தான் இப்படி எல்லாம் நடக்கும். அந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாயிருச்சு சமீப காலமா. அப்போ பிரதமர் வந்து எந்த இடத்துல பிளே பண்றாரு? இந்திரா காந்தி டேஸ் மாதிரியே தாங்க இருக்கு. 77 எமர்ஜென்சி, June 12 தீர்ப்பு வருது, இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாதுன்னு அப்பீல் போறதுக்கு தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறாரு ஹைகோர்ட் நீதிபதி, சிங்கிள் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாராளமா போகலாம், ஆனா இந்திரா காந்தி அம்மா June 25, 1977 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. இப்ப இந்த ஜூன் வந்தா 50வது ஆண்டு நோக்கி போகுது அவசர நிலை. என்ன காரணம் அப்படின்னா, டோட்டலாவே இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு மனநிலை. 71 பிரம்மாண்ட வெற்றி, பங்களாதேஷ் யுத்தம், பெரிய இந்திரா காந்தி துர்கைன்னு வாஜ்பாயை பாராட்டுறாரு. அவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து வந்து அவர்கள் நடந்து கொண்ட விதம் ரொம்ப சர்வாதிகாரத்தனம், அந்த வெற்றியின் போதை வந்து தலைக்கேறிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து இந்திரா காந்தி அகற்றி ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து மொராஜி தேசாய் என்ன சொன்னார்னா, டெய்லி 1000 வீதம் வந்து பிரதமர் வீட்டை முற்றுகையிட போறோம். அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு இந்திரா காந்தி டேஸ்ல, முற்றுகையிட போறோம்னு சொன்னாரு. ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி பியூரோக்ராட்ஸ், அதாவது அதிகாரிகள், ராணுவம், இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு தான் உபயோக பண்ணணும், பிரதமருக்கு உபயோக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாட்னா ரேலி, பாட்னா ரேலியெல்லாம் நான் கனாலே பார்த்துருக்கேங்க. அப்புறம் வந்து முழு புரட்சி நாயகன், அவர் எந்த தேர்தலையும் எப்பவுமே போட்டி போடல. ஸோ ஆல் இண்டியா ஃபிகராக இருந்தார் இந்திரா காந்தி. வந்து அவங்க அதில் மிரண்டாங்க, எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், வரலாறுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் இன்றைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் தேர்தல் அவங்க அறிவிச்சாங்க இல்லையா, வெறும் 4 தேர்தலுங்க அது, லோக்சபா தேர்தல் 1977 மார்ச் மாசம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியோ இல்ல 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதியோ, வெறும் 4 days. இப்ப 7 தேர்தல் நம்ம நடத்துறோம். அன்னைக்கு வந்து எந்த வசதியும் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, எல்லாமே வந்து ஓட்டு சீட்டு முறை. அப்படியான காலகட்டத்தில் 4 வந்து இந்தியா முழுவதும் 32 நம்ம தான் ஓட்டர்கள், இப்ப நம்ம ரொம்ப பெருகிருக்கோம். என்றாலும் இந்த அளவுக்கு பூத்து கிடையாது. அப்ப 4 தேர்தல் நடத்துவது சாத்தியம்னா, இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி காலகட்டத்துல இன்னைக்கு அது சாத்தியம் தானே. ஆனா 7 தேர்தல் கிட்டத்தட்ட 2 எல்லாமே மோடி வசதிக்கு தான் செஞ்சாங்க. அவரோட டூர் பிளானுக்கு தகுந்த மாதிரி தான், அவர் டூர் பிளான்ல முதல்ல வாங்கிட்டு
தேர்தல் தேதி போட்ட மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து அந்த தோல்வி முகம் வர வர பிரதமரோட பேச்சுல ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. நிறைய ஃபைல்கள் வந்து எரிக்கப்படுதுங்க. புதுடெல்லியிலயும் சரி, ஐடி ஃபைல் எரிச்சிருக்காங்க, ஹோம் மினிஸ்டர் ஃபைல் எரிச்சிருக்காங்க. பெரிய பரபரப்பா இருக்கு டெல்லியில. இதேதான் இந்திரா காந்தியோட அந்த நாலு நாள் தேர்தலே தெரிஞ்சு போச்சு, இந்திரா காந்தி வரப்போறது இல்லைன்னு. இத்தனைக்கும் இங்க சவுத் வந்து ஆதரவு இந்திரா காந்திக்கு, நார்த் வந்து ஆதரவு இல்ல, தோத்துருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒன்னு இந்திரா காந்தி அல்லது அவரது மினிஸ்டர்கள் சொல்லி அது எரிக்கப்பட்டதா நமக்கு தெரியாது, ஆனால் அதிகாரிகளை கூட எரிச்சிருக்கலாம். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து அதிகாரிகள் எடுக்கிற பல முடிவுகள் மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு முடிவு எடுக்கிறாங்க, நமக்கு நல்லா தெரியும். கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கும். இப்பவும் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவோங்கிறதா இப்போ இருக்கிற முழக்கம். அரசியல் சாசனத்துக்கு மட்டும் இல்ல, நடப்பு சட்டங்களுக்கும் எதிராக இருக்கும். இப்போ புது கவர்மெண்ட் வரும்போது நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும், 77 அதிகாரிகள் பயந்தாங்க, கோப்புகளை எரிச்சாங்க, அது குறித்த விசாரணை நடந்தது. இன்னைக்கும் அது வந்து அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால், எமர்ஜென்சி கால டிக்ளேர் பண்ணாங்க இல்லைங்களா, எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் அது, பஹ்ருதீன் அலி அகமது அப்ப ஜனாதிபதி, அவர் கையெழுத்து போட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. அந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஃபைலே வந்து காணும். ரொம்ப நாள் கழிச்சுங்க, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த 35வது ஆண்டு விழாவோ எமர்ஜென்சி நினைவோ என்னமோ ஒரு பெரிய இது, அதுல வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பழைய ஆர்கிவ்ஸ்ல இருந்து அந்த எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அவர் வந்து கையெழுத்து போட்டது, அதுக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஜனாதிபதிக்கு போன சிபாரிசு எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்தார். என்ன எதுக்கான இதை சொல்ல வர அப்படின்னா, தோல்வியை நெருங்கி போகும்போது பெரிய பெரிய தலைவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுரும். இந்த குழப்பத்தின் விளைவாக எது வேணாலும் பேசுவாங்க. நாலு நாள் தேர்தல் பிரச்சாரம் தான் 77, இந்த அளவுக்கு வந்து மாற்றி மாற்றி பேசுறது, இல்ல வந்து நார்த் சவுத் டிவைடு பேச்சு, இல்ல அப்போ இந்து முஸ்லீம் அப்படி இந்திரா காந்தி அம்மா பேச மாட்டாங்க அப்படி இருக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க. சீதைக்கு பிரம்மாண்ட கோயில் கட்டுவோன்றாரு அமித்ஷா, ராமர் கோயில் மாதிரி. ராமர் கோயில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. இல்ல இன்னைக்கு வந்து மூடிடுவாங்க ராமர் கோயில வந்து, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மூடிடுவாங்க அப்படி. அது பாப்ரி லாக்கு, அதுக்கு அடுத்த கட்டம் போயாச்சு. ஒவ்வொரு நாளும் ஆமா ஆமா, இப்ப இடிக்கிறது புல்டோசர். புல்டோசர் பாலிடிக்ஸே வந்து யூபியில தாங்க பாப்புலர், புல்டோசர் அரசு தான் சொல்லுவாங்க. அப்ப ராம் ஏதாவது சாலையோரத்து கோயில கூட நம்ம அகற்ற முடியாதுங்க, அதுக்கெல்லாம் கோர்ட் இருக்கு. சாதாரண சாலையோரத்துல ஆக்கிரமிப்பு கோயில் எத்தனையோ வந்து சாலை விரிவாக்கத்துக்கு அகற்றணும்னு வரும்போது கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கிட்டு வராங்க. அன்றாடம் பாக்கலாம் இதை. அப்ப அவ்வளவு பெரிய ராமர் கோயிலை எப்படி இடிக்க முடியும், அது எப்படி பூட்டு பூட்டு பூட்ட முடியும்? சரி, சீதைக்கு கோயில் கட்ட போறாங்களே, எங்க கட்ட போறாங்க? அயோத்தியில இடம் கிடையாது. சீதைக்கு வந்து கோயில் இருக்குங்க. நான் வந்து டிராவல் பண்ணும்போது அழகாபாத் காசிக்கு நடுவில் ஒரு சீதை கோயில் பார்த்திருக்கேன். அது வந்து பூமிக்குள்ள சீதையம்மா போன இடம்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கேங்க, சீதை அசோகவனம் சிறை வைக்கப்பட்ட இடம் நூரேலியா மலை உச்சியில் இருக்கு. சீதைக்கு வந்து இந்தியாவிலையும் இலங்கையிலையும் சில கோயில்கள் இருக்கின்றன. அப்போ அதில் ஒரு கோயில் எடுத்து பெருசு பண்ண போறாரா, இல்லை அயோத்தியிலே கட்ட போறாரா? ஏன்னா அயோத்தியில் ஒரு மசூதி வந்துட்டு இருக்கு. இது மாதிரி டெய்லி வந்து அந்த ஃபீட்பேக்கு அவங்களுக்கு தோல்வி ஒரு ஜன்னி வந்த உடனே எதையாவது ஒன்று பேசி எப்படியாவது வந்து சில இழந்த இடங்களை மீட்டலாமா. இன்னைக்கு தேதிக்கு 300 இடங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணி வருங்கிறது தான் பரவலான டாக் அகில இந்திய அளவுல. அப்போ 270 இடங்கள் அவங்க ஜெயிக்கிறதா வந்து ஜெயிப்பாங்கன்னு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அந்த கணக்குக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ் நீங்க டவுன் சவுத் ஒரிசால இருந்து இங்க தமிழ்நாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு 20-30 இடத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எங்க இருந்து வந்து 270 எல்லாம் ஜெயிக்க முடியும்? அஞ்சு கட்ட தேர்தல் திங்கக்கிழமை, ஏன்னா அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சிடும். அஞ்சு கட்ட தேர்தல்ல பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்புங்கிறதே ஒரு 190 தொகுதியில் தான் இருக்கு, இன்னும் கூட குறையலாம். அப்ப ஆறாங்கட்ட ஏழாங்கட்ட தேர்தல எக்ஸிட் போல் வந்துடும். 1st வாக்குப்பதிவு, ஈவினிங் எக்ஸிட் போல், அப்பவே நமக்கு ஓரளவுக்கு அதை கெஸ் பண்ணிடலாம். பிஜேபிக்கு 370 இல்லை, அது அனைமா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. 300 வருமாங்கிறதான் கேள்வி. 300 வந்து என்னோட கணக்குப்படி 60-70 குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. காரணம், பல மாநிலங்கள்ல அவங்க இழக்கிறாங்க. டெல்லியோ பஞ்சாபோ ஹரியானாவோ பழைய லெவல்ல இல்லை, கர்நாடகால பழைய லெவல்ல இல்லை, உத்தரப்பிரதேசத்துல கண்டிப்பா குறையும், பீகார்ல நிறைய குறையும், வெஸ்ட் பெங்கால்ல போன தடவை சிஏஏ கொண்டு வந்து அந்த மட்வா கம்யூனிட்டி நாம சூத்ராமாங்க, அது வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல. அவங்க எல்லாம் வந்து அந்த பழைய ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒன்றுபட்ட வங்காளம் இதுல இருந்து ஒரு 100 120 வருஷமா இங்க இந்திய மெயின்லேண்ட்ல குடியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அவங்க உண்மையாவே இந்திய குடிமக்கள். என்ன காரணம்னா, நம்ம குடியுரிமை சட்டம் இயற்றும் போது இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்தா இந்திய குடிமக்கள் சொல்லிட்டோம். பிரிட்டிஷ் இந்தியா அது ஒரு புது நாடா உருவாகுது. அப்ப நாட்டோட குடியுரிமையை டிஃபைன் பண்ண வேண்டியதுதான் அந்த முதல் சட்டம். அதுக்கு பிறகு நிறைய சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு. குடியுரிமை சட்டத்திலேயே 85 திருத்தம் ரொம்ப பாப்புலர். நான் அப்ப ஜேர்னலிஸ்ட், அசாம் அக்காடு, அதுல வந்து ராஜீவ்காந்தி காலத்து திருத்தம், இப்படி பல திருத்தங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த 2019 திருத்தம் வரும்போது
அது எப்படி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இந்த வெஸ்ட் பெங்கால்ல நாமசூத்திரர்கள் மட்டுவா கம்யூனிட்டி இவங்களுக்கு குடியுரிமை வழங்க போறோம், 40% ஓட்டு வாங்கினாங்க 2019 இதை சொல்லி 18 சீட்டு. இப்போ அந்த நாமசூத்ரா கம்யூனிட்டி அதுல நம்பிக்கை எழுந்துருச்சு. என்ன காரணம்னா, அவங்க ஏற்கனவே இந்திய குடிமக்களா இருக்காங்க, அவங்க எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்காங்க, பாட்டம் மூப்பாட்டம் காலத்துல இருந்து இந்தியாவுக்குள்ள இருக்காங்க. அப்போ இந்திய குடியுரிமைக்கு புதுசா அப்ளை பண்ணணும்னா நீ வேற ஏதாவது ஒரு நாட்டு குடியுரிமைக்கான டாக்குமெண்ட் காட்டுன்னு இப்ப சொல்றாங்க. இவருக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா குடியுரிமை, அதுல ஒருத்தர் கூட நாமசூத்திரம் இல்ல, மட்டுவா கம்யூனிட்டி இல்ல. ஆனா அவங்கள வச்சுதான் அந்த வெஸ்ட் பெங்கால்ல 18 இடம் பிடிச்சாங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல அவங்க டிஜெக்டர். அப்ப அவங்க எவ்வளவு ஓட்டு போடுவாங்கன்னா அனிமா பிஜேபிக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப வெஸ்ட் பெங்கால்லயே 18 தொகுதியில நிறைய இழப்பு இருக்கு. ஒட்டு மொத்தமா கால்குலேட் பண்ணாலே பழைய 300ல குறைஞ்சபட்சம் 60-70 குறையும். இதுதான் உண்மை, பிராக்டிக்கல் ரியாலிட்டி இதுதான். இது உரைக்க உரைக்க அது மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி ரொம்ப மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஆனால் மோடி அமைச்சரவையில் இருக்கிற பிற அமைச்சர்கள் ஏதாவது பேசுறாங்களா? பேசுறது இல்ல. யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்ல, இதே கருத்துக்களை பிரதிபலிக்கணும்ல. ராஜ்நாத் சிங் ஏதாவது சில சந்தர்ப்பங்களை பேசுவாரு. முக்கிய அமைச்சர் கட்கரி அவர் எங்க போனாரு? அவர் நாக்பூர்ல முதல்கட்ட தேர்தல் அவரோட தொகுதி நாக்பூர் தொகுதியில முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு சைலண்ட், மயான அமைதி. ஏன்? ஏன்னா மோடி வராது, வரமாட்டார் அப்படிங்கும் போது மெஜாரிட்டி இல்லைன்னா மோடி அமித்ஷாக்கு மரியாதை இல்லை. அப்போ பிஜேபியை கைப்பற்றுவதற்கு பல தரப்பு தயாரா இருக்கு. மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்களை தாண்டி எதுவும் பேசுறது இல்லைங்க. எப்பமாவது ராஜ்நாத் சிங் கருத்து சொல்றாரு. ஆனா மிச்சம் இருக்கிற அமைச்சர்கள் ஏன் வந்து எந்த கருத்தையும் சொல்றது இல்ல? ஏன் வந்து அவங்க வந்து பிரச்சாரத்துல பலகட்ட பிரச்சாரங்கள்ல முதல்கட்ட பிரச்சாரம் முடிஞ்சோடனே நிறைய பேர் பேசிருக்கணும்ல, 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் மூச்சு சவுண்டே காணும். ஏன்? ஏன்னா இது பழைய 77 உதாரணம் தான். இந்திரா காந்தி அம்மா அமைச்சரவை இந்த 4 நாள் தேர்தல் தோத்துணும்னு வரும்போது 3வது நாள் 4வது நாள் நம்மளோட இந்த 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம்னு வச்சுக்கோங்களேன், யாரும் எதுவுமே பேசல. இன்னும் சொல்ல போனால் சிலர் வந்து பால் மாறினாங்க இந்திரா காந்தி அமைச்சரவையில. அப்போ தலைவர் தோத்து போவாருன்னு தலைவரை சுத்தி இருக்கவங்களுக்கு முதலே தெரிஞ்சு போயிடும். அவங்க வந்து அவங்கவுங்களை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியில இருப்பாங்க. பிஜேபியை சேர்ந்த பல சீனியர் அமைச்சர்கள், பல தலைவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சார், பொதுவாகவே ராஜதந்திரம் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான், அவருடைய மாஸ்டர் மைண்ட், மோடியுடைய மாஸ்டர் மைண்ட் வந்து அமித்ஷா தான் அப்படின்னும் போது அமித்ஷாவர்கள் இதை திட்டமிடலையா? சரியா திட்டமிடாமல் தான் இது இந்த தோல்விக்கு காரணம்னு சொல்ல முடியுமா? அப்படி வர்ணிக்கப்பட்டதுங்க. அமித்ஷா வந்து எப்படி வந்து 2014 வந்து ஒரு வெற்றி, ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி, 91 நமக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, கூட்டணி அரசு தான், மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நரசிம்மராவ் கவர்மெண்ட்டும். அப்போ அந்த வெற்றி வரும்போது அமித்ஷா உத்தரப்பிரதேசத்துல அவரை வந்து அது அவர் குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு கோர்ட்டாடு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல அது இயல்பா கிடைச்ச வெற்றி தான். காங்கிரஸ் அரசு UPA 2 ரொம்ப ஊழல் கவர்மெண்ட், ரொம்ப வெறுப்பு இருந்துச்சு. இப்போ உத்தரப்பிரதேசத்துல அந்த இந்துத்துவ ஓட்டு வங்கி எல்லாம் திரட்டி அவங்களால ஒரு பெரிய கிரியேஷன் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அங்கே வீழ்ச்சி அடைஞ்சது. உத்தரப்பிரதேசம், பீகார், அது வந்து இயல்பான மாறுதல் தான். அப்போ அமித்ஷா வந்து அதுல ராஜதந்திரியாக வர்ணிக்கப்பட்டார். அப்புறம் பிஜேபி தலைவரானார், அதுக்கு பிறகு உள்துறை அமைச்சரானார். ஸோ அமித்ஷாவோட அந்த மெரிட் வந்து கூடுச்சு. நான் நல்லா யோசிச்சு பாருங்க, அமித்ஷா வந்து அவருக்கு அடிப்படையில வந்து அவர் ஹிந்தியில தான் பேச முடியும். அவரால் மிகப்பெரிய அளவுக்கு உலகளாவிய அளவுக்குலாம் அவருக்கு வந்து எந்த விதமான இமேஜும் கிடையாது. அப்படியான ஒரு இமேஜ் உருவாவதே மோடியும் விரும்புறது இல்லை. அப்படியான சூழ்நிலையில் அவர் எப்படி மிகப்பெரிய சாணக்கியர், அரசியல் சாணக்கியருங்கிற வர்ணனை வந்துச்சு. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், ராமரும் லட்சுமணும் சேர்ந்து ஆட்சி பண்ற மாதிரி மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லி இங்க தமிழ்நாடு பூரா எதிர்பார்க்கறதுச்சு. இது வந்து ஒரு வர்ணனை தான், பிம்பம் கிரியேஷன் தான். அப்படியான பிம்பங்கிறது இப்ப கலைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, நீங்க சொல்ற மாதிரி இதுல டாக்டிக்கல் எரர்ஸ் எக்கச்சக்கமா விழுது. 7 கட்ட தேர்தல் யாருக்கு லாபம்னு பார்த்தா எதிர்கட்சிக்கு லாபமா இருக்கு. சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரம், ரேபரேலி அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, பிரியங்கா காந்தியோட ரோட் ஷோ வீடியோஸ் எல்லாம் பெரிய எழுச்சி தெரியுது. அப்ப இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பிரியங்கா காந்தி ஆனது காரணம் என்ன? பல கட்ட தேர்தல், அவங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் முன்னேறிட்டே போறாங்க, பிஜேபி ஒவ்வொரு கட்டத்திலயும் பின்னடைவை நோக்கிட்டே போகுது. அப்ப பலகட்ட தேர்தல், தேர்தல் கமிஷனர் முதல்ல வந்து செட்டப் பண்ணது, புதிய தேர்தல் கமிஷனர் எல்லாம் வேண்டியவங்களை போட்டது, இது எல்லாமே அமித்ஷாவோட பிரெயின் தான். அப்ப உண்மையிலேயே அவரோட ராஜதந்திரமே இந்த லெவல் தான். இன்னொரு பக்கம் உட்கட்சி பூசல் அப்படின்றது இப்ப பாஜகல அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல வந்து அது ரொம்ப அதிகமாயிருக்கு. யோகி ஆதித்யநாத்துக்கும் அந்த மோடிக்குமான அந்த போர் அப்படின்றது பெரிய லெவல்ல அங்க உள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா வெளியே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் பரவலா பேசப்படுதே சார். இருக்கலாம், என்ன காரணம்னாங்க, மோடி அவர்கள் மெஜாரிட்டி இல்லைன்னா அவர் பிரதமர் இல்லை, அவர் அதுக்கு பிறகு வர கூட்டணி அரசு அவரால் சமாளிக்க முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் அப்படின்னா அது வந்து யோகி தான், கட்கரி தான்,
கட்கரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ யோகிதாங்கிற பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு, அதை மோடி விரும்பலை. நீங்கள் குஜராத்துக்கே வந்தீங்கன்னா பெரிய இந்துத்துவ லேபரேட்டரி, பிஜேபி வந்து எத்தனையோ முறை ஜெயிச்ச இடம், அங்கே வந்து இப்போ கோஆபரேட்டிவ் தேர்தல்கள் நடந்துச்சு. இஃப்கோ, இஃப்கோங்கிறது எங்களோட அந்த அக்ரிகல்ச்சர் டேஸில் பெரிய நிறுவனம் அது. இங்கே இருக்கிற நம்ம ஸ்பிக்கு மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் மாதிரி மிகப்பெரிய ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் அது. அதுக்கு வந்து எலெக்ஷன், இயக்குனர் எலெக்ஷன் நடக்கும், பிஜேபி தான் மேண்டேட் பண்ணும் எப்போதுமே. இந்த முறை வந்து தோத்துட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு அந்த வாக்குப்பதிவுக்குலாம் பிறகு நடந்தது, இது குஜராத் வாக்குப்பதிவுக்கு பிறகு, இப்போ சில தினங்களுக்கு முன்பு தோத்த பிறகு இன்னொரு கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் வருது. இப்போ குஜராத் வந்து பெரிய கோஆபரேட்டிவ் மாநிலங்க, அதாவது நம்மளோட அமுல் மாதிரியான நிறுவனங்கள், இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த கூட்டுறவுங்கிறது பெரிய தத்துவம். கூட்டுறவு சங்கம்ங்கிறது நீங்க சாதாரண கூட்டுறவு சங்கம்னு நினைச்சாதீங்க, மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வலிமை நிறைந்த விவசாயிகளின் ஓட்டுகளை திரட்டக்கூடிய சங்கங்கள் எல்லாமே எல்லாமே வந்து டோட்டலாக வந்து பிஜேபியோட டாமினேஷன்ல இருந்து விடுபட்டு போச்சு. முக்கிய காரணம் உட்கட்சி பூசல், உட்கட்சி பூசல தான் இஃப்கோ தோத்துது. அப்போ இதே மாதிரி பல மாநிலங்கள்ல இருக்கு. ஏன் வெளியில வரல அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து சரி மோடி ஜெயிச்சு வந்துட்டா என்ன பண்ணாங்கிற ஒரு அச்சம். எதிர்கட்சிகளுக்கு அந்த அச்சம் கிடையாது, ஏன்னா முதல்ல இருந்தே மோடி வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. போக போக வந்து மோடி வரமாட்டாருன்னு தெரியும் போது அவங்க எல்லாருமே வந்து அந்த உட்கட்சி பூசலை வெட்ட வெளிச்சமாக்கு. காங்கிரஸ் அவர்களுடைய அந்த பிரியங்கா காந்தி, நீங்க சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் பிரியங்கா காந்தியா தான் இருக்காங்க, அது காரணம் பாஜக அப்படின்னும் போது எப்படி இருக்கு காங்கிரஸோட இந்த தேர்தல்? அவங்க 320 தொகுதியில் தான் போட்டி போடுறாங்க. 320 தொகுதியில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 70% வந்தா தான் 200 தாண்டும். பிஜேபி 420க்கும் மேல, அப்போ ஸ்ட்ரைக் ரேட் வந்து 50% வந்தா கூட 200 தாண்டிடும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் போட்டி போடுற தொகுதிகளின் எண்ணிக்கைங்கிறது காங்கிரஸுக்கு கம்மி. அப்போ கண்டிப்பாக வந்து அது அந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகுது. பிஜேபி 200 தாண்டுனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி பிஜேபி கிட்ட இருக்கு. அப்போ 200 தாண்டுனா அவங்க ஏதாவது ஒரு வகையில மாநில கட்சிகளின் ஆதரவை பெற்று அரசு அமைக்க முயற்சிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு மாநில கட்சிகள் எதுவும் தயாராக இல்லை. அவங்களுக்கு இதுக்கு முந்தி யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ, உதாரணமாக ஒரிசா பிஜேடி எங்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லியாச்சு. பிஜேபி மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் 50 வருஷம் பின்னோக்கி தள்ளிட்டாரு நவீன் பட்நாயக் ஒரிசாவை, அந்த அளவுக்கு சொல்லியாச்சு. ராமராஜ் ஜெகநாதரான்னு ஒரு போட்டியை கிரியேட் பண்ணி ராமருக்கு போட்டி ஆகிட்டாரு இவர் அப்படின்னு ஒரு நேரேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து நவீன் பட்நாயக் ஆட்சி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இனி அவர் எப்படி சேர்வார்? நம்மளை அழிச்சிருவாங்கல்ல பிறகு. மாநில அரசியல்வாதிக்கு மாநில அரசியல் தான் முக்கியம். மாநில அரசியலே நீங்க ஆப்பிடிக்க போறீங்க அப்படின்னா எப்படி சேருவாங்க? ஆந்திரா ஜெகன் கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தவர் தான், ஆனா கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாச்சு. நீ அவரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கும் இடி பயம். இடியே வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கடுமையா கண்டிச்சிருச்சுங்களே, அரஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நேத்து சப்ஜாடா வந்து அடிச்சு தள்ளிட்டாங்க. பழைய மாதிரி வந்து அது சாதாரண வழக்குங்க, ஒரு பிசினஸ்மேன் வழக்கு அது. அதுல வந்து அடிச்சு எரிஞ்சிட்டாங்க. இனி அரஸ்ட் பண்ணணும்னாலே இன்னென்ன விதிகளை எல்லாம் நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. வெறும் சார்ஜ் ஷீட் போட்டதுனாலே உங்களோட இல்லீகல் அரஸ்ட் நியாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நியூஸ் கிளிக் வழக்குல. ஸோ பெரிய அளவுக்கு இடிக்கு செக் பாயிண்ட் விழுந்து போச்சு. அதாவது டெமோக்ரஸியில இயல்பாக இருக்க வேண்டிய செக் பாயிண்ட் தான். நீங்க வந்து கருப்பு சட்டங்களை பெருசாக்க அது வந்து அரசாங்கம் வந்து அதை பயன்படுத்தத்தான் செய்யும். அப்போ அதை கண்டிக்க வேண்டிய அல்லது தட்டி கேட்க வேண்டிய இடத்துல கோர்ட்டு தான் இருக்கு, வேற யாரும் கேட்க முடியாது. அதை நோக்கி இது போகும்போது இடி பற்றிய அந்த ஜுரம் கூட இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக நாடு வேறொரு திசையை நோக்கி பயணிக்கிறது. அந்த புதிய திசைங்கிறது 2024 பூபாலமாக இருக்கும்னு நான் நம்புறேன் சார். மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.